வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாமு சார், ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க வந்து அமெரிக்கா போன அண்ணாமலைய பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்கும் அப்படின்னீங்க. போன வாரம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருந்தது. எல்லாமே முடிஞ்சு பெரிய சர்ச்சைகளுக்கு அப்புறமா 5000 கோடியை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத கூட சொன்னாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சு ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரிப்பை முடிச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தமிழகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ட்ரீட் தான். ஸோ 10 நாள் வந்து வெக்கேஷன்ல இருந்த திமுகக்கு இப்ப திரும்ப வந்து பேக் டு ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன் அப்படின்னா, அவர் வரும்பொழுதே வந்து அவரை வச்சு சர்ச்சையும் வந்து சேர்ந்தே வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இறங்கும் பொழுதே ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை வந்து அவருடைய கட்சியில கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்க்க முடிஞ்சது பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து முழு பக்கத்துல வந்திருந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழக அரசியல்ல பிஜேபிக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, அவர் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே, அதாவது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்ற மாதிரி, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தொலைக்காட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நடத்திட்டு இருக்கிற தொலைக்காட்சியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு குழந்தையோட செஸ் விளையாடிட்டு இருக்கிறது, இதுல என்ன தப்பு இருக்கு கண்டுபிடிங்கன்றது வரைக்கும் சோசியல் மீடியால கொண்டு வந்து வைரலாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. முழு விவரத்தை நீங்க சொல்லுங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. நமக்கு செஸ் ஒலிம்பியாடு சென்னையில நடந்தப்போ ஒரு முழு பக்க விளம்பரம் வந்திருந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் ஒருத்தவங்களோட விளையாடிட்டு இருந்திருப்பாரு. எதையுமே மூவ் பண்ணிருக்க மாட்டாங்க, காயினே மூவ் ஆயிருக்காது, ஆனா பக்கத்துல 2 காய் வெட்டுப்பட்டு இருந்த மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்த உடனே, ஓ இவங்க வந்து இவரை குறை சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அதோட ஆக்சுவலா என்ன இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்துல மீடியாக்கள் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதாவது இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து அவங்க வாய்க்கு வந்ததை வந்து பேசுறாங்க, அது அவங்களுடைய வயிற்று பிழப்புக்காக பேசுறாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால, அதுவும் இந்த சன் டிவி போன்ற தொலைக்காட்சியில, அவர் வந்து ஒரு குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்கிற செஸ் விளையாடுற ஒரு போட்டோவை போட்டு இதுல இருக்கக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழக மீடியாவும் இன்னைக்கு வந்து தமிழக அரசியலும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கு அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அது உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து அவருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட வீட்டுல அவரோட செஸ் விளையாடுறாரு. அவர் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறார், அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கிறாரு. அவரோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். ஸோ அண்ணாமலை வந்து காயினை வந்து மூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவங்க பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். ஸோ அதை வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. க்ளோஸ் அப்பா அண்ணாமலையும் அந்த பையனும், அந்த பையன் வந்து உட்கார்ந்து யோசிக்கிறான் எந்த காயினை மூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவன் ஹெல்ப் பண்றான், அதை வந்து க்ளோஸ் அப்பா போட்டோ எடுத்ததுதான் அந்த போட்டோ. இல்ல, நீங்க அந்த செஸ் ஒலிம்பியாட்ட வந்து சொன்னீங்க, அது சொல்லும் போது எனக்கு கூட இன்னொரு ஞாபகம் வந்தது. அதாவது நம்ம பீச் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த நேப்பியர் பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்ரா கிராசிங் மாதிரி போட்டுட்டு நம்மளுடைய முதல்வர் வந்து கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு குறுக்க நெடுக்க வந்து நடந்துகிட்டு இருந்தார். சோ அது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சரவணா ஸ்டோரோட அந்த அண்ணாச்சி ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, அவர் மாதிரிதான் இருந்தது. சோ இந்த மாதிரி போட்டோ ஷூட் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம துபாய் போனார் இல்லையா நம்ம முதல்வர், அங்க வந்து 45 டிகிரி 48 டிகிரி வெயில் இருக்கிற இடத்துல லெதர் சூட்டை போட்டுக்கிட்டு போனாரு. சோ இவங்க வந்து இந்த மாதிரி போட்டோ ஷூட்டா எடுக்கிறதுனால இவங்களுக்கு அந்த திங்கிங் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அண்ணாமலை அந்த செஸ் போட்டோவோட உண்மை நிலைனா என்னன்னா அதுதான், அவர் ஒரு ஃப்ரெண்டோட உட்கார்றாரு, அந்த ஃப்ரெண்டோட பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றத க்ளோஸ் அப்பா வந்து போட்டோ போட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க இந்த போட்டோல என்ன குற்றம் இருக்கு அப்படின்னு விவாதிக்கிறத விட ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி சோசியல் மீடியால வைரலா ஒரு போட்டோ வந்து போயிட்டு இருந்தது. அது நான் நினைக்கிறேன் இந்த திராவிட மாடலுடைய சமூக நீதி கழிப்பறை அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க. அதுல இருக்க குறைகளை கண்டுபிடிச்சு அதுல என்ன குற்றங்கள் இருக்கு குறைகள் இருக்குன்னு பார்த்தா கூட மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும். அண்ணாமலை வந்து யாரோட செஸ் விளையாடினாரு, செஸ் விளையாடுறதுல எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்காரு, அவரோட ரைட் ஹேண்ட் இங்க இருந்தது லெஃப்ட் ஹேண்ட் இங்க இருக்கு அப்படின்னு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழகத்துல எது நடந்தாலும் அண்ணாமலைய சுத்தி தான் நடக்குது. சோ இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மைய புள்ளியா இருக்கக்கூடியது அண்ணாமலை. அவரை மைய புள்ளியா ஆக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் தான். சமூக நீதி டாய்லெட் சொன்னோடனே ஞாபகம் வருது சார். காஞ்சிபுரத்துல நம்மளுடைய முதலமைச்சர் வந்து வீடியோ கான்பரன்சிங்ல ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு கட்டடத்தை திறந்து வைக்கிறாரு. அந்த கட்டடத்தை திறந்து பார்த்தா நம்ம அந்த வடிவேலு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுனும் அவரும் போலீஸா ஒரு படத்துல வருவாரு. ஒரு கைதியை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த சைடு ஃபுல்லா வெட்ட வெளியா இருக்கும்.
அந்த மாதிரி அந்த பில்டிங்கை திறந்து டாய்லெட்டுக்குள்ள போனா ஒரே டாய்லெட்ல வந்து ரெண்டு கிளாசெட்ஸ் இருக்கிற மாதிரி உள்ள பிக்சர். அது வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இது வந்து திராவிட மாடலுக்கு புதுசு இல்லை. இவர்கள் ஆட்சியில வந்ததுல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பைப்போட அடிபம்போட சேர்த்து வச்சு ராத்திரியோட ராத்திரியாக வந்து ரோடு போட்டது, போஸ்ட் கம்பிக்கு நடுவுல வச்சு சுத்தி வர ரோடு போட்டது, ஜீப்பை வந்து உள்ள புதைச்சு ரோடு போட்டது, டூ வீலரை உள்ள புதைச்சு ரோடு போடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து புதுசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ட்வின் டாய்லெட் வந்து கோயம்புத்தூர்லயும் ஏற்கனவே ஒரு முறை கட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை இதுதான் திராவிட மாடலுடைய புதிய இன்ஜினியரிங் டெக்னாலஜியா கூட இருக்கலாமா இருக்கும். இருக்கலாம் இருக்கலாம், ஏன்னா இவர்கள் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்கள். நாங்க தான் எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னு சொல்லக்கூடியவங்க. சோ இதுல கூட ஏதாவது ஒரு புதுமை இருக்குமோ என்னவோ நமக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடக்கும் பொழுது மக்களுக்கு மட்டும் நம்பிக்கை போகாது, இத்தனை நாள் தமிழர்கள் சேர்த்து வச்ச ஒரு பெருமையும் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவு ஒரு மோசமாவா ஒரு திங்கிங் இருக்கும் அப்படின்னு போகக்கூடிய அளவிற்கு தமிழகத்தை பற்றி மற்ற மாநிலக்காரங்களும் மற்ற நாட்டுக்காரங்களும் நினைக்கக்கூடிய அளவுல இருக்கு. ஏன் அப்படின்னா இவர்கள் யார வந்து முன்னிலைப்படுத்தி கோபேக் மோடின்னு வந்து இவர்களாக சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணாங்க, ஆனால் இவர்கள் தமிழ்நாடு முழுக்க பண்ண ட்ரெண்ட ஒரே ஒரு தடவை கோயம்புத்தூர்ல கோபேக் ஸ்டாலின்னு பண்ணதுக்கு அப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு சோசியல் மீடியா உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் கூட உலகம் முழுக்க தமிழர்களுடைய பெருமையை குலைக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இல்ல, அது தமிழருடைய பெருமையை குலைக்குதோ இல்லையோ, இந்த திமுக கட்சியினுடைய பெருமையை குலைக்குது அப்படின்றத தானே நம்மளுடைய முதல்வரே சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவது கண்ணாக இந்த மொபைல் போன் இருக்குது, எந்த நேரத்துல எந்த பஞ்சாயத்தையும் கூட்டிடாதீங்கடா, டெய்லி காலையில எழுந்துக்கும் போதே என்ன பஞ்சாயத்து இருக்கும், நைட்டு படுக்கும் போது என்ன பஞ்சாயத்து இருக்கும், நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிற மாதிரி ரெண்டு சைடும் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு சைடு அண்ணாமலை அடிக்கிறாரு, ஒரு சைடு எங்க மினிஸ்டர்ஸும் எங்க கட்சிக்காரனும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னு புலம்புற அளவுக்கு ஆயிட்டாரு. அதாவது இதெல்லாம் பார்க்க வேண்டிய இவர்கள் இதை விட்டுட்டு அண்ணாமலை என்ன பண்றாரு, இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. இவங்க எல்லாம் நிறைய ட்ரை பண்றாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா முதல்ல வந்து ஒன்றிய அரசுனாங்க, அப்புறம் அண்ணாமலையை வந்து பர்சனலா அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப ராஜராஜ சோழன் இந்துவா இல்லையா அந்த சர்ச்சையை கொண்டு வந்தாங்க, எதுவுமே இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்ற நேரத்துல இப்ப வந்து அவங்களுடைய அந்த பழைய ஆயுதம், துருப்பிடிச்ச ஆயுதமா இருக்கக்கூடிய அந்த இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறத இப்ப எடுத்திருக்கிறாங்க. இவர் சொன்ன உடனே என்ன பாத்தீங்கன்னா, இந்த உதிரி கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, சீமானு கமல் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வேற, நாங்களும் ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா ஹிந்தியில போய் படம் நடிப்பாங்க, ஹிந்திக்காரன் கூட பிசினஸ் பண்ணுவாங்க, ஆனா தமிழக மக்கள் வந்து ஹிந்தி படிக்க கூடாது, ஹிந்தி திணிப்பை நாங்க வந்து எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்த்து போராடுறோம்னு ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதுவாவது அவங்களுக்கு கை கொடுக்குமா மேடம்? இது கை கொடுக்குதோ இல்லையோ சார், அவர்களை பற்றின உண்மையான விஷயங்களை வெளியில கொண்டு வந்துட்டே இருக்குன்னு பாக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த முதலமைச்சர் பேசுறாரு அவர்களுடைய கட்சி கூட்டத்துல, மறுநாள் இல்ல அன்னைக்கே அடுத்தடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க அதை பத்தி பேசுறாங்க, பல்வேறு விதமா பேசுறாங்க. அதாவது ஐயோ இவர் எவ்வளவு நியாயமா பேசுறாரு பாருங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசுது, இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, அவர்கள் கட்சிக்காரர் கூட டைரக்டா கண்டிக்க முடியாதவங்க கூட்டத்துல வந்து புலம்புற மாதிரி ஆயிடுச்சேன்னா, அப்ப இதை வந்து டைவர்ட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஓபனா கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, இப்படி ஒரு கையால் ஆகாத முதல்வரா இருக்கிறாரு, கட்சிக்காரங்களை கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையே, இதுக்குதான் ஜெயலலிதா இருந்திருக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இவர்கள் ஒரு பிரச்சனையை திசை திருப்பும் பொழுது நம்ம பின்னால என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கெல்லாம் இருக்கு. போன வாரம் வந்து ராஜராஜ சோழனை பற்றி ஒரு பிரச்சனையை கிளப்பும் பொழுது பின்னால நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அப்பதான் தமிழ்நாட்டுல ரீடிங் எடுத்து மின் கட்டணம் அப்படியே டபுள் ஆனது. அப்போ அதை மக்கள் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அப்பொழுதுதான் அந்த அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய முக்கியமான ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓசின்னு பேசி மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அப்ப இந்த ரெண்டு பிரச்சனையும் டைவர்ட் பண்றதுக்காக ராஜராஜ சோழனை இழுத்தாங்க. இன்னைக்கு கட்சி மீட்டிங்லயே வச்சு இதை பேசின உடனே எல்லாரும் இதற்கு முந்தி ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்ட்டு. உடனே எடுத்த ஆயுதம் தான் இந்த ஹிந்தி. நீங்க சரியா சொன்னீங்க, இந்த ஹிந்தி அப்படிங்கிறது வந்து அந்த பிரச்சனை வந்தது போன மாசம் அமித்ஷா தலைமையிலான பார்லிமெண்ட் கமிட்டியில இருக்கக்கூடிய இந்த அலுவல் மொழிக்கான ஒரு குழு, அந்த குழு வந்து போன மாசமே அதை சப்மிட் பண்ணியாச்சு. அந்த போன மாசம் சப்மிட் பண்ணதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருந்து
ஏன் நமக்கு என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு இதை எடுத்து வெளியில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் மறந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்ன இது வந்து எவ்ரி 5 இயர்ஸ் ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்ரி 5 இயர்ஸ் இந்த அலுவல் மொழியை குறித்து, ஏன்னா 1963லயே வந்து இதை பற்றி பேசி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம். எப்ப வந்து நமக்கு இங்கிலீஷை விட பெட்டரா நம்ம ஹிந்திய ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஆங்கிலத்தை விட பெட்டரா நம்மளால ஹிந்தியை ரீப்ளேஸ் பண்ண முடியும் ரீஜனல் லாங்குவேஜ்ல, அதுதான் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது. அதை அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அதை அப்படியே டைவர்ட் பண்ணி வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. 2011 9வது அறிக்கை, இது வந்து 11வது அறிக்கை, 9வது அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ சிதம்பரம் அவர்கள் வந்து தலைவராக இருந்த குழுல 8th to 10th சிபிஎஸ்இ ஸ்கூல் அனைத்தும், தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாத்துலேயும் ஹிந்தியை கட்டாய மொழியாக்கணும், 117 ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு 3 சொல்றேன். 2வது, ஏர் டிக்கெட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏர் இந்தியாவோட டிக்கெட்ல ஹிந்தியை டைப் பண்ணுங்க, ஏர் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மேகசின்ல வந்து ஹிந்தி மேகசின்ஸை கொடுங்க. 3வதாக அவங்க சொன்னது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லிஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அனுப்பக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஆங்கிலத்தோட சேர்த்து ஹிந்திலையும் கொடுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தவங்க, அப்போ அந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணியில இருந்தவங்க இன்னைக்கு அதை ஹிந்தி திணிப்புன்னு பேசுறாங்க. அதுதான் மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. ஆண்டாண்டு காலமாக மொழியை வச்சு நீங்க பிரிவினை பேசிட்டு இருக்கிறீங்க, இனிமே மொழியை வச்சு நீங்க அரசியலே பண்ண முடியாது. இதை கொண்டு வந்துட்டீங்க, இதை அமல்படுத்திட்டீங்க அப்படின்னா மொழியை வச்சு உங்களால அரசியல் பண்ண முடியாது. அதற்காக இத்தனை நாள் தமிழ் தமிழ்னு பேசினவங்க இது ஹிந்திய சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இங்கிலீஷை எடுத்துட்டு ஹிந்திங்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா இங்கிலீஷ் இருக்க வேண்டிய இடத்துல ஹிந்தி இருக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் உங்க கண்ணுக்கு பட மாட்டேங்குது? காமாலக்காரன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஹிந்தி கண்ணுல தெரியுது, அந்நிய மொழியை ஏத்துக்க முடியுது, அந்நிய சித்தாந்தத்தை ஏத்துக்க முடியுது, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதனால வந்து ஒரு மிகப்பெரிய பழமை பெற்ற ஒரு சித்தாந்தங்களையோ இல்ல ஒரு மொழியையோ இல்ல இந்த அரசியல் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது முழுக்க முழுக்க திசை திருப்பப்பட்ட விஷயம். ஒன்னு, இவருடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக எடுத்த ஸ்டாண்டு. 2வது, இனிமேல் மொழி அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கறதுனால எல்லாரும் பதறத நம்மளால பார்க்க முடியுது. இல்ல, நீங்க நீங்க சொன்ன ரெண்டு காரணமும் வந்து ஒரு சரியான காரணம். ஒண்ணு வந்து இவருடைய இயலாமை அப்படிங்கறத அழுத்த திருத்தமா சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து இதற்கப்புறமும் மொழி அரசியல் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாவே பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இந்தியை எதிர்க்கிறோம், இந்திய திணிப்பை வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லி போராடும் போது தமிழக மக்களே வந்து போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து அதுக்காக வந்து போராடினவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால இந்த டெக்னாலஜிஸ் வளர்ந்து இருக்கிறதுல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கீழே இறங்கி ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா நீங்க பாக்குற 10 பேர்ல 4 பேர் ஹிந்திக்காரன். சோ ஹிந்திய திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மொழி மட்டும் இல்ல, அந்த கலாச்சாரமே கூட இன்னைக்கு தமிழகத்துல வந்திருக்கு. நீங்க வந்து எந்த ஹோட்டல் போங்க, இன்னைக்கு வந்து ஹிந்தி பேசுறவங்க தான் இருக்கிறாங்க. எந்த துணி கடைக்கு போங்க, எந்த ஒரு கடைக்கு போங்க, இன்னைக்கு வந்து ஹிந்திங்கிறதும் ஹிந்தி கலாச்சாரம் அப்படிங்கிறதும் தமிழகத்துல ஒரு பின்னி பிணைஞ்சு இருக்கு. இது மக்களுக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு சாதாரண மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 வார்த்தை வந்து தமிழ்ல பேசும்போது 2 வார்த்தை ஹிந்தியில பேசுறாங்க. இதற்கு முன்னாடி நீங்க வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 1, 2, 3 மட்டும் தான் தெரியும், மத்தது எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்களே பாருங்க, ரோட்ல எந்த கடையில போனாலும் ஹிந்திக்காரன் இருக்கான்னா தமிழ் பேசக்கூடியவர்கள் அவங்க கிட்ட ஹிந்தியில தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வருது, இவனோட நம்ம ஹிந்தியில கம்யூனிகேட் பண்றோம், நம்ம ஏன் எழுதக்கூடாது, நம்ம ஏன் படிக்க கூடாதுன்னு அவங்க அவங்க ஆர்வத்தோட நிறைய பேர் படிக்கிறாங்க. அதனால இந்த ஹிந்தி திணிப்புங்கிற இந்த டிராமா இதுக்கப்புறம் இவங்களால வந்து நடத்தவே முடியாது. சரி, இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இவர்கள் சொல்வது முழு சோத்துல பூசணிக்காய மறைக்கிறதுன்ற மாதிரி, அதற்கு அந்த அலுவல் குழுவோட மொழி குழுவோட சேர்மனா இருக்கக்கூடியது ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதா தள்ள சேர்ந்த ஒருத்தர் சேர்மன் அமித்ஷாவை இவங்க சொல்றாங்க. அமித்ஷா குஜராத்தி. சோ இதுல இதுல இருந்தே நமக்கு தெரியும் இவர்கள் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. முதல்ல இவர்கள் சொன்ன மொழி போர் வந்தது காங்கிரஸ் பீரியட்லன்றத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இவர்கள் சொல்வது அந்த குழுவில்
எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. 20 மெம்பர்ஸ் வந்து லோக்சபால இருந்தும், 10 மெம்பர் வந்து ராஜ்யசபால இருந்தும் இருக்கிறாங்க. சேர்மனா இருக்கக்கூடியவர் ஒடிசாவை சேர்ந்தவர். அவர் என்ன மொழி பேசக்கூடியவர்? ஒடிய மொழி பேசக்கூடியவர். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அவங்க அவங்க ரீஜனல் லாங்குவேஜுக்கு கொடுங்க, நிறைய பேசப்படுறது, அதாவது ஒரு பெரும்பான்மையான மக்களால இந்தியாவில பேசப்படுறது ஹிந்தியா இருக்கிறதுனால. அம்பேத்கரும் அதை பற்றி சொல்லி இருக்கிறார். இவர்கள் எப்போதும் அம்பேத்கரை தானே இழுப்பாங்க, அம்பேத்கரையும் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே இது வந்து சொன்ன விஷயம், நேரு இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்ச விஷயம், அப்போ இவர்கள் பிரச்சனை பண்ணதுனால அவர்களாக இதை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம்னு விட்டதுதான் இதுவே தவிர, யாரும் இதை கம்பல் பண்ணல, திணிக்கவே இல்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, இங்க வந்து காசு வாங்குறதுக்காக ஒரு பிளான போடுவாங்க, ஆனால் ஒரு மிகப்பெரிய திட்டம் கையுது. தேசிய கல்விக் கொள்கையில வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ரீஜனல் லாங்குவேஜ கட்டாயம் பயிற்று மொழியின்னு சொல்றாங்க. அதற்கு 100 கோடி ரூபாய் போன பட்ஜெட்லயே ஒதுக்கி 11 லாங்குவேஜ்ல இம்பார்ட்டண்டா பேசக்கூடிய லாங்குவேஜ்ல டெக்னிக்கல் புக்ஸை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டுல போன வருஷம் 2 கோடி ரூபாய் உடனடியாக கொடுத்து தமிழ்ல இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய 100 புத்தகங்களை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்களே அதை பார்த்து செஞ்சுட்டு இன்னைக்கு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாரும் கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க இல்லையா. எல்லாருக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியால ரெக்கார்ட்ஸ் இருக்கு, உடனே எடுத்து பார்த்தா தெரிய போகுது. அப்ப அதாவது கெட்டிக்காரனின் பொய்யும் புழுக்கும் 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 8 நாள்லாம் வேண்டாம், 8 செகண்ட் போதும். கூகுள்ல நீங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு டீட்டெயில் வருது, நீங்க பார்க்க போறீங்க. இல்ல இவங்க உண்மையிலேயே அரசியல் பண்ணணும்னு நினைச்சா, தமிழக மக்களுக்கு நல்லதா பண்ணணும்னு நினைச்சா, ஹிந்தி எதிர்ப்பு போராடுறதை விட்டுட்டு தமிழ் வளர்க்கறதுக்காக வேணா போராடலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல தமிழ் வளர்க்கறது தான் ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா தமிழே படிக்காம இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு டிகிரி வாங்குற அளவுக்கு படிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இன்னைக்கு கூட தமிழகத்துல நிறைய பேர் வந்து தமிழோட ஆங்கிலத்தையும் ஹிந்தியும் கலந்துதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழை முழுமையா பேசக்கூடிய, தமிழை வந்து முழுமையா படிக்கக்கூடிய ஆட்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சுக்களை பேசக்கூடிய நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுல வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடா சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 10,500 பேர் வந்திருக்காங்க, 2வது கவுன்சிலிங்ல ஒரு 25,000 பேர்கிட்ட சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 23,458. ஆனா கல்லூரிகளில இருந்து வந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா இதற்கு நேர்மாறாக தான் இருக்குது. சார் திமுகவுக்கும் கணக்குக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் சார் நீங்க, அதனால அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. நீங்க வந்து ராஜ்யசபால ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு சார். அதனால அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அவர்களே முந்தின நாள் ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா, அப்படி அது எல்லா செய்தித்தாள்கள்லயுமே வந்திருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10,351 பேர். 2வது கவுன்சிலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா 14,153 பேர். அவங்கள் அதற்கு இவர் பேசுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னால கொடுத்த ரிப்போர்ட் அது. சோ ரெண்டும் சேர்ந்தா 24,100 வச்சுக்கோங்களேன், 24,500 கணக்கு கரெக்ட். நம்மளுடைய இது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகி போயிட்டே இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் வந்து, அதுவும் ஸ்டேட் போர்டில் எழுதுற பிள்ளைகள் எல்லாம் வந்து மே மாதம் 2nd week எக்ஸாம் முடிச்சுட்டாங்க, 3rd week எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. இப்போ எந்த மந்த்துன்னு பாருங்க, அக்டோபர் இறுதி வாரத்தில் நம்ம இருக்கிறோம், 3rd week இருக்கோம். எத்தனை மாச கேப்புன்னு பாருங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் பிள்ளைங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. ஏன் அப்படின்னா மற்ற பல்கலைக்கழகங்களும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் காலேஜஸே தொடங்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த்துக்கு மேல போயிடுச்சு. அப்போ இவங்க அந்த கவுன்சிலிங்ல உள்ள டேட்டை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறதும், அதற்கும் பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 2nd week 3rd week வரைக்கும் இவங்களோட ஃபைனல் கவுன்சிலிங் போகுது. அப்போ டிசம்பர்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆரம்பிப்பீங்க, ஜனவரியில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமே வந்துடும். இதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம இதற்கு முன்னால இதை பற்றி தனியாவே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், எப்படி இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு காமன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து ஒரு காமனா பிள்ளைகளுக்கு நல்லது செய்யக்கூடியதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பொறியியல்ல அவங்க சொன்ன அந்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு மிக தவறானது. ஒரு 10,000, செகண்ட் கவுன்சிலிங்ல ஒரு 14,000 அண்ட் ஆடு வச்சுக்கோங்களேன், 14,150 something, கிட்டத்தட்ட ஒரு 24,500 பேர். இன்னும் அடுத்த கவுன்சிலிங்ல நீங்க ஒரு 75,000 பேர் சேர்ந்தாலும் கூட ஒரு 100,000க்குள்ளதான் வரும்.
ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற சீட்டு 1.5 லட்சம் சீட்டுக்கு மேல இருக்கும். இதே 1.5 லட்சம் சீட்டு கல்லூரிகள்லயும் இருக்கும். கிட்டத்தட்ட 2.25 லட்சத்துல இருந்து 3 லட்சம் சீட் வந்து இன்ஜினியரிங் சீட் தமிழ்நாட்டுல இருக்கு. அதனாலதான் நீங்க போன வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு 10 காலேஜ்ல சிங்கிள் ஸ்டூடெண்ட் கூட இல்லாம போச்சு. ஒரு 50 கல்லூரிகள்ல 50க்கும் குறைவான மாணவர்கள் இருந்தாங்க. நம்ம இதை பத்தி அப்ப கூட நம்ம சொல்லியிருந்தோம், தயவு செய்து இந்த கல்லூரிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஷார்ட் சஸ்பென்ஷன் கொடுக்கணும், அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ மற்ற காலேஜஸ்க்கு மாத்தணும். அப்படி மாத்தும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல லேப்ஸோட ஒரு ப்ராப்பர் டீச்சிங் அண்ட் கோச்சிங் ட்ரைனிங் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நடவடிக்கை எடுக்காம எவ்ரி இயர் வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறது. தரம் இல்லாம ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ மட்டும் உருவாக்கக்கூடிய இடமா இன்னைக்கு மாறிடக்கூடாது. ஏன்னா தமிழகம்தான் இவங்க சொல்ற மாதிரி இந்தியாவிலேயே அதிக கல்லூரிகள் இருக்கு அப்படின்னா, அது மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ் அதிகம் இருக்கக்கூடியது தமிழகம்தான். இது வந்து சரியான முறையில பண்ணல, சரி சரி பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல டிகிரி ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அது இன்ஜினியர்ஸோ அந்த ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸோ வந்து அந்த தரத்தோட வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாத்துலயும் சமூக நீதி பேசுறவங்க எல்லோருக்கும் சமமான இந்த நீதி கிடைக்கிறதுக்கும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். போட்டோ ஷூட் எல்லாம் இருந்தா கூட, இதுல கொஞ்சம் ஒரு சினிமா ரிலீஸ் எல்லாம் இருந்தால் கூட, இதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை செஞ்சாங்கன்னா வரப்போற தலைமுறைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சார். நிச்சயமா கவனம் செலுத்துவாங்க. இந்த ட்வின் டாய்லெட் மாதிரியான என்ஜினியரிங்கை வந்து இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார்.